Hi friends, welcome to Gita Samayal. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா மஞ்ச பூசணிக்காய் அல்வா செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மஞ்ச பூசணிக்காய் அல்வா பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். மஞ்ச பூசணிக்காய் 1 கிலோ, 100 கிராம் எண்ணெய், 300 கிராம் சர்க்கரை, 50 கிராம் முந்திரி, ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர். ஃபுட் கலர் வேணும்னா கலந்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம துருவியில் பூசணிக்காயெலாம் துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூசணிக்காயெலாம் துருவி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியும். துருவும் போது கொஞ்சம் கம்மியாகும், செஞ்சோன்னா அதை விட கம்மியாகும். இந்த பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சாம்பார் வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், கூட்டு வைக்கலாம். ரொம்ப சத்து அதிகம். இந்த விதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கழுவிட்டு காய வச்சுட்டு பசங்களுக்கு உரிச்சு கொடுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்து இதில். நம்ம பூசணிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்தமாரி அல்வா செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இன்னும் டேஸ்டாகவும் இருக்கும். இது நம்ம வெயில் டைமில் பச்சையாகவே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. தோல் சீவிட்டு ரொம்ப வெயில் இருக்கும்போது சாப்பிடணும். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி இந்த பூசணிக்காய். நம்மளுக்கு இது சாப்பிடும் போது ஸ்வீட்டாகவும் இருக்கும். நல்லா இது நான் அதனால தான் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இனிப்பு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தசையாக எடுத்துக்கோங்க. 1 கிலோவுக்கு 300 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அதேமாரி அந்த வெள்ளை பூசணிக்காய் மாரி உங்களுக்கு இதில் தண்ணியும் அவ்வளோவா விடாது, சீக்கிரமாக ஆகிடும். அதில் தான் நல்ல நம்ம சீவ சீவ நிறைய தண்ணி வரும். இதில் பாருங்கள், அவ்வளோவா நம்மளுக்கு தண்ணி இருக்காது, அந்த அளவுக்கு இருக்காது. நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து சர்க்கரை பூசணிக்காய்னு சொல்லுவாங்க. நல்லா இனிப்பாக இருக்கும், இது சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நாங்கள் துருவிட்டு நம்ம அல்வா செய்யும் போது பார்க்கலாம். இப்போ பூசணிக்காவெல்லாம் சீவியாச்சு. இப்போ நம்ம அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா அடிகனமான வாணலியாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 50 கிராம் நெய் மட்டும் ஊற்றிக்கலாம். நெய் மட்டும் கொஞ்சம் காயட்டும். நெய் வந்து பாதி ஹீட் ஆனோடனே 50 கிராமு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் பொன்னிறத்தில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வறுத்தாச்சு. நெய்யை நல்லா வடிச்சிட்டு நம்ம முந்திரியை எடுத்துக்கலாம். இதுக்கு பொடி பொடியாக முந்திரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண தேவையில்லை. ரெண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த அல்வாக்கு. இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம்மில் பண்ணிவிட்டு நம்ம சீவி வச்ச பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் தண்ணியே அவ்வளோவா வரல. அந்த பூசணிக்காயிலன்னா நம்மளுக்கு நல்லா சீவும் போதே தண்ணி நிறைய வரும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. சிம்மிலேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். நம்ம நடுவில் ஒரு டைமு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்மளுக்கு.
நம்ம பூசணிக்காய் நல்லா மசிய வெந்த பிறகு தான் நம்ம சுகர் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதேமாரி பூசணிக்காய் வந்து நம்ம பிஞ்சாக செய்யக்கூடாது அல்வாக்கு. நல்லா முத்தி 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 போய் இருக்கோம்ல அந்த பூசணிக்காய் தான் அல்வாக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி மூடி வச்சிடலாம். நானே இதில் விதை இருந்தது அதை எடுத்து வாஷ் பண்ணி ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்ல, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது கடையிலேயே நம்மளுக்கு காய வச்சு விற்கிறாங்க. இதை நம்ம காய வச்சு சின்ன பசங்களுக்கு உரிச்சு கொடுத்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இந்த பூசணிக்காய் வாங்கும் போது கிடைக்கும். அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த விதையை இந்தமாரி எடுத்து காய வச்சு நம்ம பசங்களுக்கு உரிச்சு கொடுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பூசணிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும் நம்மளுக்கு. வெந்துருச்சான்னு நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, கொஞ்சோண்டு எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். நறுக்கு நறுக்குன்னு இருந்துச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம், நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா. ஆனால் நம்மளுக்கு இப்படி பார்க்க உங்களுக்கு குழஞ்ச மாரி தான் தெரியும், ஆனால் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் வெந்துருச்சா இல்லையான்னு. நம்ம வெந்தவொன்னே போட்டால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சர்க்கரை, இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சக்கரை போடாமல் இருக்கேன். நல்லா ஆனால் குழஞ்ச மாரி தான் இருக்குது, ஆனால் வேகலை. நம்ம 10 நிமிஷம் வச்சுருக்கோம், ஸ்லோலியே தான் வச்சு வேக வைக்கணும். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். மூடி போட்டே வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வெந்துருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. தண்ணி ஆனால் இதில் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இப்போ நம்ம எப்படி சுகர் போட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நான் 1 கிலோவுக்கு 300 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். நல்லா இது முத்தல் பூசணிக்கனால நல்லா இனிப்பாக தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இதில் கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். அல்வாக்கு கொஞ்சம் கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கேசரி கலர். அது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். பாருங்க, சுகர் போட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணியாயிடுச்சு. நம்மளுக்கு இதுக்கு மேலே தான் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம ஏற்கனவே 15 நிமிஷம் காய வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு இந்த தண்ணியெல்லாம் சுண்டி ட்ரையாக வரணும். நம்ம இப்படி எடுக்கும் போது எல்லாம் சேர்ந்து வரணும், அப்போ தான் நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். நான் இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்லோலியும் ஃபாஸ்ட்லேயும் மாற்றி மாற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸ்டவ்வை மீடியம்லேயும் ஸ்லோலியும் வச்சு வச்சு, அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் குயிக்காகும்.
பக்கத்திலே இருந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். சுகர் வந்து நீங்கள் இப்போ வேணும்னா போட்டுக்கோங்க, ஆனால் தாராளம் 1 கிலோவுக்கு 300 கிராம் சுகரு கரெக்டான அளவு, அதே போல் 100 கிராம் நெய் கரெக்டான அளவு, 50 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன். நெய் வந்து அல்வாவுக்கு நம்ம எவ்வளோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் 100 கிராம் தான் எடுத்து வச்சுருக்கேன், பத்தலைனா போட்டுக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நெய் சேர்த்துக்கிட்டே வந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த சுகர் இதெல்லாம் ட்ரை ஆகணும், அந்த தண்ணியெல்லாம். அல்வாக்கே வந்து கிண்டிகிட்டே இருக்கணும், ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கிண்டுறதுக்கு. நம்மளுக்கு ஸ்டவ்வை நான் ஃபாஸ்ட்லேயே வச்சு தான் இப்போ கிண்டிகிட்ருக்கேன், அதான் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகுது. நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோவாக வச்சா லேட் ஆகும், அதனால் பக்கத்துலே இருந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கிட்டே வரலாம். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு, அந்த சவுண்டு வருது பாருங்கள். இந்த சவுண்டு வந்தாவே நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எப்படி இந்த அல்வா செய்கிறதுக்கு ஒரு 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் ஆகும் போல இருக்கு. ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த அல்வா. சர்க்கரை பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, நல்லா இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இது பச்சையாகவே சாப்பிட்லாங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆனால் வெயில் டைமில் தான் சாப்பிடணும், ரொம்ப கூலிங் இது. நான் இப்போ ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இனிப்பாக இருந்துச்சு. அதேமாதிரி நல்லா முத்தலாக இருக்கணும் பூசணிக்காய். பாருங்கள் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் ட்ரை ஆகிடுச்சா. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அல்வாவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கிட்டே இருந்தால் கூட இழுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நெய் ஊற்றினாலும் இழுக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நெய் ஊற்ற தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வச்சு சாப்பிட்லாம். பாருங்க நம்ம ஊற்றின நெய் திருப்பி இழுத்துருச்சு. இப்போ திருப்பி ஒரு ஸ்பூன். இதுக்கப்புறம் நம்ம சிம்மிலேயே வச்சு தான் நம்ம செஞ்சு எடுக்கணும். நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அனல் அடிக்குது. ஸ்லோவில் வச்சாவே, ஏன்னா ரொம்ப சுகர் இல்லை, அது ரொம்ப அனல் தெரியுது மிக்ஸ் பண்ணும்போது கையில். அதேமாரி இது இந்த பூசணிக்காவை தோல் சீவும் போது பார்த்து சீவணும், ரொம்ப கனமாக இருக்கும் முத்தலாக இருந்தால். நம்ம
நம்மளுக்கு முக்காபதம் ரெடி ஆயிருக்கு அல்வா. இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். நெய் போட்டுக்கலாம். நெய் ஊத்த ஊத்த இழுக்குது பாருங்க, எவ்வளோ நெய். இப்போ நம்ம நெய்யெல்லாம் ஊற்றணும்ல, லைட்டாக இப்போ தான் நம்மளுக்கு நெய் கக்கி வருது. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும் போதே டிஃப்ரெண்ட் தெரியும். நம்மளுக்கு நல்லா ட்ரையாக பண்ணாதான் சீக்கிரத்தில் கெட்டு போகாது, நம்ம வச்சு சாப்பிட்லாம். நம்ம வெளியவே வச்சு கூட சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கா தெரியுது பாருங்கள், லைட்டாக அப்படியே நெய் கக்கிட்டு வருது. அதேமாரி நல்லா வேக வச்சு தான் நம்ம சுகர் சேர்க்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக முடியும். வேக வைக்காமல் நீங்கள் சேர்த்தீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு பூசணிக்காய் சாஃப்டானது தான், ஆனால் வேகாது. சுகர் போட்டு தான் நீங்கள் அப்படியே முழுசு முழுசாக நிற்குமே தவிர, நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் வேக வச்சு எடுத்தாலும் கண்டிப்பாக வேகவே வேகாது. அதுக்கு தான் ஒரு 5 நிமிஷத்தோடு 5 நிமிஷம் நம்ம சேர்த்து வேக வச்சு எடுக்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் லாஸ்டாக ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நான் வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வச்சு செய்கிறேன். இப்போ வந்து வறுத்து வச்ச முந்திரியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு சர்க்கரை பூசணி அல்வா ரெடி ஆயிடும். இந்த பூசணிக்காய் பேர் மஞ்சள் பூசணிக்காவும் சொல்லுவாங்க, சர்க்கரை பூசணிக்காவும் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த பூசணிக்காய். அப்பப்போ வாங்கி செய்யணும். பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா சின்னதுலேயே எல்லா காயும் வாங்கி சாப்பிட பழக்கப்படுத்திடணும். சூப்பராக நம்மளுக்கு பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதை ஒரு கிண்ணத்தில் நல்லா ஆறணும். ஃபஸ்ட்டு ஆற வச்சு தான் நம்ம எடுக்கணும், ஏன்னா ஸ்வீட் போட்டிருக்கனால நம்மளுக்கு சூடு அதிகமாக தெரியும். நான் ஆற வச்சுட்டு உங்களுக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்து காட்டுறேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வைக்கலாங்க. பாருங்கள் நெய் லைட்டாக அப்படியே கக்கி வருது. ஆற ஆற நம்மளுக்கு லைட்டாக நெய் வருங்க, நல்லா கக்கும். இங்கே பாருங்க மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்க. ஆறுச்சுன்னா நம்மளுக்கு மேலே அப்படியே நெய் நிற்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக மஞ்சள் பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீதா சமையலை பார்க்குறவங்க நம்ம மஞ்சள் பூசணிக்காய் அல்வா எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம். சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.